பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். மத்தேயு 10:7. இந்த பரலோகம் அப்படின்னா என்ன? அதாவது மண்ணுலகம் விண்ணுலகம் அப்படி நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். இந்த மண்ணுலகம் எப்படி இருக்கு? இந்த உலகத்துல நம்ம வாழற வாழ்க்கையில மக்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்களா? நிச்சயமாய் கிடையாது. பல ஏற்றத்தாழ்வுகள், பொறாமை இருக்கு, வன்முறைகள் இருக்குது, அன்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது, ஏட்டி போட்டி இருக்குது, அப்ப ஒருவரை வீழ்த்துகிற தன்மை இருக்குது. பலவிதமான தீமைகளும் அநியாயங்களும் நிறைந்த ஒரு உலகமாக மண்ணுலகம் இருக்குது. அப்போ விண்ணுலகம் பரலோகம் எப்படி இருக்குன்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் இல்லைங்களா? இப்போ நம்ம மனசுல பரலோகம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருக்குறோம். அப்போ பரலோகம்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சில நேரங்களில் சிந்தித்திருப்போம். அப்ப அந்த பரலோக வாழ்வை நாம் அனுபவிக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறோம். அதான் நம்ம மரிச்ச பிறகு பரலோகத்துக்கு போகணும். அப்போ அந்த பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பரலோகத்துல கண்டிப்பா அன்பு இருக்கும், இரக்கம் இருக்கும், கனிவு இருக்கும், அந்த இடத்துல வந்து பகிர்வு இருக்கும், சமத்துவம் இருக்கும், ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலைமை இருக்கு. ஏன் தெரியுமா? கடவுள் அங்கே வீற்றிருக்கிறார். அப்ப கடவுள் ஆட்சி செய்கிற அந்த இடம். அதுக்காக பூமியில கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல, இங்கே இருக்கிறார். ஆனால் மனிதன் என்ன பண்றான், பல நேரங்களில் கடவுளை புறக்கணித்து அவன் பெரியவனா இருக்கணும்னு நினைக்கிறான் இல்லைங்களா? ஆனா விண்ணுலகத்துல அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பரலோக ராஜ்யம் உங்ககிட்ட சீக்கிரம் வரப்போகுது, சமீபமா இருக்குது, இதப்ப எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த பூலோகம் அல்லது மண்ணுலகம் மாற்றப்படும், இதுல இருக்கிற மனிதர்கள் மாற்றப்படுவார்கள். பரலோகம்னா நீங்க என்ன நினைச்சிரு, அத்தனை அம்சங்களும் இந்த பூமியில சீக்கிரமாய் வரப்போகிறது அப்படின்னு நீங்க போய் சொல்லுங்கன்னு சீடர்கள் கட்டளையிட்டாருங்க. சரி, இப்ப சீடர்கள் அவர் போறாங்க, இவங்க போய் மக்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லையா? அப்ப யாருக்கிட்ட போய் அனுப்புறாரு தெரியுமா? இவர் 3 விதமான கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை அப்படின்னாக்கா, நீங்க கலிலேயாவுக்கு போகாதீங்க அப்படின்றார். ஏன் கலிலேயாவுக்கு போவேனா? நீங்க மத்திய எடுத்து பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் அதுல. ஏன் கலிலேயாவுக்கு போக கூடாதுன்னா, கலிலேயாவில் புறையின மக்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போவாதீங்கன்றார். ரெண்டாவது என்ன செய்யறாருன்னா, சமாரியா கிட்ட போய் அந்த எல்லைக்கு போவாதீங்கன்றார். ஏன் எல்லைக்குள்ள நுழைய வேணாம் அப்படின்னா, சமாரியா நாட்டில இங்க கலப்பினத்தவர்லாம் இருக்கிறாங்க, அங்கே எல்லையுள்ள போவானான்றார். அப்போ 3வது இருக்கிறாங்க பாருங்க, அந்த கேட்டகரி கிட்ட போய் நீங்க சுவிசேஷ அறிவீங்கன்றார். அப்போ 3வது கேட்டகரி யாருனா, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேலர்கள் இடத்துல நீங்க போங்க அப்படின்றார். அப்போ இஸ்ரேலர்கள் ஏன் அப்படி சொல்றாரு? இஸ்ரேலர்கள் வந்து கடவுளுடைய மக்கள் தானே, கடவுளால பிரித்தெடுக்கப்பட்டவங்க தானே, ஏன் அவங்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அதான் தான் தான் பெரிய ஆள், தான் தான் கடவுளுடைய மனிதன், நாங்களாம் பிரித்தெடுக்கப்பட்ட முத்தரிக்கப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டத்தினர், நாங்கள் தான் அவங்க பெருமை அடிச்சு கொள்றாங்களே, அவங்க கிட்டதான் சில குறைகள் இருக்குது, அவங்க தான் மனம் மாறணும். அப்ப நற்செய்தி என்பது புற இனத்தவருக்கு தேவையில்லை, நற்செய்தி என்பது கலப்பினத்திற்கு தேவையில்லை, அவங்கள ஆட்டோமேட்டிக்கா அந்த ரெயின் ஆஃப் காடுன்னு சொல்ற அந்த கிங்டம் ஆஃப் காட்ல வந்துருவாங்க, கடவுளுடைய ராஜ்யத்துக்கு வந்துருவாங்க. ஆனா நற்செய்தியும் மனமாற்றமும் இன்னைக்கு காணாமல் போன ஆடுகளாக இருக்கிற அந்த இஸ்ரேலுக்கு தான் தேவைப்படுது. இனி கூட பாருங்களேன், நீங்க கோச்சிக்கலன்னா சொல்றேன், அதாவது இன்னைக்கு நற்செய்தி யாருக்கு தெரியுமா தேவைப்படுகிறது? கிறிஸ்தவங்களுக்கு தான், மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க இடத்துல இந்த அன்பு, அமைதி, கனிவு, இரக்கம், பகிர்வு, ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகம், இதெல்லாம் வந்து வரணும். அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் இடத்துல மனமாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அப்போது இந்த காஸ்பெல் அப்படின்றது இன்னைக்கு கிறிஸ்தவர் இடத்துல இருக்குது. இந்த வன்முறைகள், சண்டைகள், பிளவுகள், இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு எதிரானவை. ஆகவே முதலாவது மனமாற்றப்படுகிறது நாம இருக்க வேண்டும். பிறரை சீர்படுத்துவதற்கல்ல, நம்மை சீர்படுத்துவதற்காகவே சீர்திருத்தவாதிகள் இன்னைக்கு தேவைப்படுகிறாங்க. இதுதான் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே நமக்குள்ளான மனமாற்றத்துக்கோ நம்ம நேராக நாம் திரும்புவோமா? நம்மிடத்தில் குற்றங்கள் குறைவில் இருப்பின் அதை நாம் வந்து சரி செய்து கொள்ள இந்த நாள் நமக்கு துணையாக இருக்கட்டும். பிறரிடத்திலே நாம் குறை காணாதபடி முதலாவது நம்மை நாம் சரிப்படுத்தி கொண்டு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் வழிநடத்தப்பட இந்த நாள் நமக்கு உதவியாயிருந்து காத்தருளட்டும். நல்ல ஆண்டவரே, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது சொன்னீரே, அந்த பரலோக வாழ்வை நாங்கள் அனுபவிப்பதற்கு என்னுடைய வாழ்வை நீர் சீராக்குவீராக. எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் இருப்பின் அதை நீர் ஆண்டவரை அகற்றி போட்டு உம்முடைய அன்பிலே எங்களை நீர் வளர்ப்பீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.